வணக்கம். கோலிவுட்ஸ்.com நியூஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, December 4, 1992 பிக் ஸ்கிரீன்ல நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆன போது விஜய் சார் தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஒரு லீடிங் ஹீரோவா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கனவு கண்டாராம். 22 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துல வச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப எமோஷனலா பிரஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாராம் விஜய் சார். இந்த லெட்டரில் சினிமா தான் அவருக்கு எல்லாமேனும், இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் தன் மேலே வச்சிருந்த அன்புக்கும் தமிழ்நாட்டு ரசிகர்களின் பாசத்துக்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் இந்த 22 இயர்ஸில் அவரோட படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஒத்து விடாமல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தார். அவர் கூட நடித்த கோ ஸ்டார்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் 24 கிராப்ஸ் யூனியன் சேர்ந்த எல்லா மெம்பர்ஸுக்கும் நன்றி தெரிவித்தார். மீடியா பர்சன்ஸ், பிரஸ், டிவி சேனல்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்ததும் அவர் அப்பா அம்மாவுக்கு ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக மிகப்பெரிய நன்றியும் சொல்லியிருந்தார் விஜய் சார். கடைசியாக அவரோட வெற்றிகள், முக்கியமாக தோழிகளில் கூடவே இருந்து என்றைக்கும் பிரியாமல் இருந்த அவரோட உயிரினும் மேலான ஃபேன்ஸுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில் முடிக்கிறது சரியில்லைன்னும், அவங்களோட அன்பால் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னும், அவர் எப்பவும் சொல்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் அவர் நெஞ்சில் என்றைக்கும் குடியிருப்பாங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு அந்த லெட்டரில். கோலிவுட்ஸ்.com நியூஸ் இந்த தருணத்தில் இளைய தளபதியின் 22 வருட சினிமா பயணம் மேலும் சிறந்து வளர வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.